வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். ஆழியார் போற வழியில நாங்காம் முக்கு சுங்கம் அப்படின்ற ஒரு இடத்துல சோளா மெஸ் கிராமத்து விருந்து மீன் குழம்பு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உள்ள போய் பார்ப்போம். கோவக்கீரையா? நம்ம கோவக்காய் தான் சாப்பிட்ருக்கோம். கோவக்கீரை நான் சாப்பிட்டதில்ல. கோவக்கீரையில் சட்னி, சட்னியில் மீன் குழம்பு, இது உருளைக்கிழங்கு கூட்டு, சாம்பார், சாம்பாரில் எல்லாம் காயெல்லாம் போட்டிருக்காங்க. பச்சை மிளகாய் சாம்பார் எப்பா காரமாக இருக்குமாம்மா? சின்ன இடம்தான், பட் ஆனால் நல்ல கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் ஒரு வீக் டே. சாப்பாடு 80, மீன் குழம்பு மீன் 30, வறுவல் மீன் 30, தயிர் 10. சாப்பிட்ட பின் இலை எடுக்கவும். மண் டம்ளர் தான் வழக்கம். உப்பு வைக்கிறது, உப்பு வச்சிருக்காங்க, ஊறுகாய் வச்சிருக்காங்க. முதல்ல துவையல் போட்டு பதினஞ்சு அடிப்போம். கோவக்காவோட செடி அந்த கீரையில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. இது மீன் குழம்பு. உள்ளுக்குள்ள பிரஷர் குக்கர்ல ஏதோ வெந்துட்டு இருக்குது. சின்ன கடை, ஆனா ரொம்ப நீட்டாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு சாப்பிட. இது ஆத்து மீன், முள்ளு இருக்கும், பார்த்து சாப்பிடணும். அது ஏதோ மிளகா சாம்பாரா? சாம்பார்ல மிளகா போடுவோம், ஆனா சாம்பாரே மிளகால பண்ணிருக்காங்கன்னா. சின்ன சின்னதா பச்சை மிளகா போட்டிருக்காங்க, காஞ்ச மிளகாயும் போட்டிருக்காங்க. இந்த மிளகாய சாப்பிட்டு பார்க்க போறேன். சின்ன குண்டு மிளகா, காரம் இல்லாம நல்லா இருக்கு. வித்தியாசமான டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு பார்ப்போம். மசாலா நல்லா இறங்கியிருக்கு, உப்பு திட்டமா இருக்கு. தேங்க்யூ. ரசம் கலரே நல்லா இருக்கு. மிளகு ரசம், ரசத்துக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கு. இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா, அதான் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன். காலையில் ஒரே ஒரு ஷார்ட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவுத்து விட்டாங்களா ஹாலிடே அப்படின்னு ஓடி வந்துட்டோம். இந்த துவையல் ஏ கிளாஸ். தயிர் சோத்துக்கும் துவையலும் ரொம்ப நல்லா இருக்கு. ஊறுகாய் கூட சூப்பராக இருக்குங்க. சாம்பாருக்கே மிளகா சாம்பார்னு பேரு. பொடி போடாம சாம்பார் சிறந்தது. அழகா ட்ரம் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன வீடு தான் அது. இங்கே தோட்டம், வாழை இலை எல்லாம் இருக்குது. யார் சமைக்கிறது? என் மகளே சமைக்கிறாள். அப்படியா? யார் உங்க மகள் பேர் என்ன? மகள் பேர் சித்ரா.
ஜெய் சித்ரா. ஜெய் சித்ரா. சாம்பார்ல பொடியே இல்லைனாங்க. சூப்பரா. வெறும் மிளகாயா? வெறும் மிளகாய் தூள் தான். அவள் ஒன்றும் கடைகள்லயும் எந்த ஒரு பொருளும் வாங்குறது இல்லை. எல்லாம் அவளே செய்யும். சூப்பர், ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க. உங்க பேரு? என் பேர் சுப்பாத்தா. சுப்பாத்தா. சுப்பாத்தா, நீங்க என்ன சமைச்சீங்க? நானும் ஒண்ணு ஜெயிலி பிடி உட்காந்துக்கிறத அவங்களே செய்யறாங்களா? நான் போய் உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நீங்க என்ன நல்லா செய்வீங்க? நானும் ஒண்ணும் செய்ய மாட்டேன். நான் வச்சாலும் செய்ய மாட்டேன். அவி மாமிய கத்து கொடுத்துட்டா அவளே கத்துக்குவா. ஒருத்தருமே செய்ய வேண்டியது புள்ளையே கத்துக்கு, ஒருத்தரும் சொல்ல வேண்டியது இல்ல. மீன் குஞ்சுக்கு பழைய குடுக்கணுமா? அப்ப மீனுக்கும் நீச்சல் தெரியும். நீங்க சொன்ன பழமொழிக்கே நான் வரேன். மீன் குஞ்சுக்கு நீச்சல் சொல்லி தரணுமா? நல்லா சமைப்பான் நீங்க. அப்ப நீங்களும் தான் நல்லா சமைக்கணும். இது எப்படி இருக்கு? நான் அப்புறம் அது செய்யல, நான் செய்யறதா இல்ல. நீங்க உங்க வீட்டுல என்ன செய்வீங்க? நல்லா எங்க வீட்டுலயும் நானே எதை என் பருப்பு ரசம் காய்கறி ஏதோ குழம்பு நான் செய்வேன். நல்லா வரும், பார்த்தாலே தெரியுது. சூப்பரா இருக்கும். ஒரு நாள் வந்து உங்க வீட்டுல வந்து சாப்பிடுறேன். வாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்க, சூப்பரா சமைச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சட்னி. உங்க அம்மாட்ட ரெசிபி கேட்டு வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம உசைன் வந்து பீடா கடையில எனக்கு சாக்லேட் பீடா போட்டு கொடுத்துருக்காரு. ஐயோ, என்னங்க நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா? நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த சாக்லேட் ஃப்ளேவர் பீடால ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா சோழா மெஸ்ஸுக்கு கட்டாயம் இங்கே உசேன் கடையில் சாப்பிடுங்க. அதை மறந்துடாதீங்க. ஐஸ் வேற போட்டு கொடுத்துருக்காரு, 2-in-1. என்ன தடுறீங்க? முதல்ல சுண்ணாம்பு இது எல்லாத்துலயும் வரும் இல்ல? அது அதுக்கு பேர் என்ன? கட்டாவா? கட்டா. கட்டா சுண்ணாம்பையும் கட்டாவே, ஆனா சேர்த்து வைக்க கூடாது. சேர்த்து வச்சோம்னா உங்களுக்கு கெட்டு போயிடும். ஓ, அப்ப இப்ப சேர்த்து கெட்டு போனதை வாயில போட்டு சொல்றீங்களா? வெத்தலையில நீங்க வைக்கும் போது எடுத்துரும். ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன். இது என்ன பேர் இதுக்கு? இது ஆக்சுவலா பான் மசாலா கேண்டி. ஓ, ஓகே. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? குல்கன். குல்கன், ரோஜா குல்கன். ரோஜா பூ இருக்கு இல்லையா, அந்த இதழ்களை வச்சு செய்ய பன்னீர் ரோஸ்ல பண்றோம். டூட்டி ஃப்ரூட்டி. டூட்டி ஃப்ரூட்டி அங்க பாருப்பா. சாக்லேட்டை எடுத்து, அப்பா 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 அப்பாப்பா, இது தேங்காய். தேங்காய் பூ. ஆ, கொப்பரை தூள். சாக்லேட் சாஸ் வர. இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப சூப்பர் இது. ஐஸ்கியூப். சூப்பர் ருசைன், சூப்பர் சூப்பர். ஐஸ்கியூப் இவ்வளோ சின்ன சின்னதாக எப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ட்ரே இருக்கு. ஓ, ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கோமா. நம்ம கேமராமேனுக்கு ஒன்று அவர் கொடுங்க. தேங்க்யூ ஜெயின். ரிவர் வசந்த் நம்ம கேமராமேன். முதல் இல்லை, கட்சி மிக்ஸ் ஆகிட்டு முதல் தரம் சாப்பிடுகிறார் பீடாவை. உங்க பேரு? விஜயகுமார். நீங்க தான் ஓனரா? ஆமாங்க. சமையல்லாம் யாரு? நம்ம மனைவி. அவங்க சமைக்க இவர் பாத்துக்க விருந்தோம்பல் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிறப்பு, மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பீடா கடை அப்பா ரொம்ப நல்லா இருக்கு. இவர் எங்க பிடிச்சீங்க? அவர் நம்ம நண்பர் தான். அவரு எந்த இதுவுமே வெளியில வாங்குறது இல்லை, எல்லாமே சொந்தமா அரைக்கிறதா. பொடியிலிருந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எவ்ரி மந்த் அரைச்சிருவோம். முதல்ல வந்து உடலுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, அப்புறம் தான் சுவை. ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரொம்ப பிரமாதமாலாம் எதிர்பார்த்து வராதிங்க. கிராமத்து வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்? அந்த ரசம்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். அந்த துவையல் ரசம்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியில் சோழா மெஸ்ஸில் நிம்மதியாக லஞ்ச் முடித்தாச்சு. அடுத்த தாத்தா டாக்ஸில் பார்க்குறக்குள்ள சி யூ, பபாய்.